அதே சரளத்தோட ஹிந்தியிலையும் எழுதக்கூடியவர். இந்திய மொழிகள் பலதிலிருந்தும் கவிதைகளை ஹிந்தியிலையும் மராட்டியிலையும் பண்ணியிருக்கார். தமிழிலிருந்து இடம்பெற்றது ஆங்கிலத்தில் பேசும்போது சொன்ன மாதிரி ரெண்டு கவிஞர்கள் தான், ஒன்று நானும் இன்னொன்று சல்மாவும். இந்த நிகழ்வுக்கு பிறகு நிறைய தமிழ் கவிஞர்கள் மராத்தியில் மொழிபெயர்க்கப்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். 1995 அல்லது 96 நம்முடைய உலகத்தமிழ் மாநாடுகள் போல மிக பிரம்மாண்டமாக நடந்த ஒரு மராத்தி மாநாட்டில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்ட தமிழ் கவிஞன் தான். அதுக்கு காரணம் வந்து அவள் தான். ஒரு கவிஞனாக எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து அதுதான். கிட்டத்தட்ட யானை மேலே உட்கார வச்சு அழைச்சிட்டு போகலைங்கிற குறையை தவிர தலையில் கிரீடம் சூட்டி ஷால் போட்டி கையில் நிறைய தேங்காய் அது மாதிரியான பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்தது. அது மட்டும் இல்லை, அந்த கவிதைகள் வந்து மராத்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு முன்பே கொடுக்கப்பட்டதுனால் அங்கிருந்த பள்ளி குழந்தைகள் நான் ஒரு கவிதை வரியை சொல்லும்போது அவங்க அந்த வரியை திரும்ப சொல்லுவாங்க. என்னுடைய தமிழ் கவிதை ஒரு மராத்தி குழந்தையின் வாயிலிருந்து தமிழாக வெளிப்பட்டதுங்கிறது வந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. இந்த பெருமையை நான் அவருக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறேன். அவருடைய சில கவிதைகளை இங்கே நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த கவிதைகள் மூலம் அவர் என்ன மாதிரியான கவிஞர் என்கிற அடையாளத்தை நாம் கண்டுகொள்ளவும் அது உதவும். கஜுரஹோ விஸ்வநாதர் ஆலயத்தில் காமுக இணையர் விகாரமாக நிற்கிறார்கள். மத்திய காலத்திலிருந்து ஆணை தழுவிக்கொண்டு அங்கே நின்ற பெண் சட்டென்று அவனை தூரத்தள்ளுகிறாள். அணிவகுப்பில் செல்லும் படைவீரனைப் போல் விரைப்பாக நிற்கிறாள். யுகங்களாக புன்னகைத்துக் கொண்டு மெத்தனமாக இருந்த ஆண் திடீரென்று குழம்பி தலைகுப்புற விழுகிறான். பெண்ணும் 21 நூற்றாண்டினைச் சேர்ந்தவளைப் போல் வெற்றி செருக்கினளாகிறாள். என்ன ஆயிற்று பெண்ணுக்கு? எந்த கடவுள் இந்த தொல்லையும் வம்பையும் அவளிடம் தருவித்தாள்? ஏன் அவள் இந்த வஞ்ச வினையை யோசித்தாள்? ஏமாற்றத்தில் தன்னை விலக்கிக் கொண்ட காமுகன் தன்னம்பிக்கை இழக்கிறான். அவனுடைய உணர்ச்சி தற்காப்புகள் சரிகின்றன. முழுப்பித்தனாகிறான் ஆண். என்ன ஆயிற்று பெண்ணுக்கு? அடுத்த சட்டகத்தில் இருக்கும் மானை வசிய பார்வை பார்க்கிறாளா? இல்லை காதலின் ஆண் கபடத்தை புரிந்து கொண்டாளா? அல்லது இந்த பெண் காமத்தின் பொருளை அர்த்தத்துடன் பொருத்த முயல்கிறாள்? இந்த இரண்டு கவிதைகளும் நண்பர் கோபாலகிருஷ்ணன் ஹிந்தியிலிருந்து மொழிபெயர்த்து கொடுத்தது. அவர் வெளியிட்ட ஒரு தொகுப்பில் வெளியே வந்திருக்கிறது. கொடைக்கானல். நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை கொடைக்கானல். மலைகளுடனும் மேகங்களுடனும் ஆதாயத்துடனும் பாதாளங்களுடனும் மீண்டும் ஒரு முறை நேரடி சந்திப்பு. எந்த இடமும் மிஞ்சவில்லை. மனித முடிவுகளின் அழுக்கற்று. பைன், சைப்ரஸ், யூக்கலிப்டஸ் என இத்தனை பழுத்த உயர்ந்த மரங்கள் தனித்து நின்றால் சாம்பலாகிவிடக்கூடும் என்றெண்ணி படையணி வீரர்கள் போல் வினோதமாய் நிற்கின்றன. கொடைக்காலம் இந்த பேரழிவின் பக்கமாய் தலை சாய்த்திருக்கும் மரங்களாலான வெறும் மாநகரம். உதகமண்டலம். உதகமண்டலம் உயர உயரமான மரங்கள், சின்ன சின்ன பரணிகள், ஈரவும் குளிருமான மழை, அலையும் மேகம் நனையும் மலைகள், தொங்கும் ஆகாயம், ஏரி அருவி பாறை அகழிகள் என எல்லாவற்றையும் வாங்குகிறார்கள் சுற்றுலா பயணிகள். உயர்ந்த மலைகளிலிருந்து இறங்கி
கணவாய்களை கடந்து மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக ஓடிக்கொண்டிருக்கின்றன எல்லா மரங்களும். சுற்றுலா பயணிகளால் நொந்து போய்விட்டன மரங்கள். நன்றி.